ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற படம் மிஸ்ட்ரீஸ், அட்வென்ச்சர், த்ரில்லர், வேறு எது வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள், எல்லாமே இந்த படத்தில் வரும். அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இந்த படத்தில் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும், நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. அதனாலேயே என்னமோ என்ன தெரில, நான் ரெண்டு பார்ட்டாக இந்த படத்தை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் படத்தில் ஏதாவது ஒரு பெரிய மூவியை மிஸ் பண்ணுறதா அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 பேர் வச்சு எடுத்த மூவி தான், ஆனால் இதில் உள்ள ஒரு கான்செப்ட், இதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தை இதுக்கு மேலே நான் வந்து சொல்ல விரும்பலை, நீங்களே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட பேர் எஸ்கேப் ரூம், 2019 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மிஸ்டர் ஷாடோ, நான் உங்கள் எம்ஜே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். இந்த படத்தை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ரூமை காமிக்கிறாங்க, அந்த ரூமில் நிறைய திங்ஸ் இருக்குது. அப்போ அந்த ரூமை பிச்சுக்கிட்டு ஒருத்தன் மேலேருந்து கீழே விழுகிறான், விழுந்தவன் ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்கிறான். அந்த பதட்டத்தில் அவன் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ஒரு பசில் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பசில்கிட்ட போயிட்டு எனக்கு 4 டிஜிட் நம்பர் தேவைப்படுது, இங்கே 10 நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு 1 நம்பரை பிடிச்சி கீழே எழுப்பான். அப்போ அந்த வீடு பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டே வரும், பெருசாக அந்த ரூமு இப்போ சுருங்கிக்கிட்டே வரும். அதை பார்த்து அவன் பதட்டமாயிட்டு 10 நம்பரில் கரெக்டாக 4 நம்பர் தான் கரெக்டான நம்பர், அந்த 4 நம்பர் எந்த நம்பர்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நிறைய பசில்ஸ் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவனால் சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் வேறு ஏதாவது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அவனும் என்ன பண்ணுறான், ஒரு நிறைய டிராயிங்ஸ் இருக்கிற நிறைய நம்பர்ஸ்லாம் பார்த்து ஏதோ ஒரு பசிலை கண்டுபிடிச்சிருவான். டீட்டெயில்ஸ்லாம் பசிலை கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த இடத்துல போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நொறுங்கிட்டே வரும், ரொம்ப ரொம்ப சுருங்க சுருங்கன்னாகனா அது வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் நசுங்கிக்கிட்டே வரும். அவன் என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டு எப்படியோ பசிலை சால்வ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா நம்பருமே கரெக்டாக எடுத்து உள்ளே போடுவான், ஆனால் அவனால் பசில் சால்வ் பண்ண முடியல. ஃபைனலாக அவன் அந்த வீடு நசுங்கி அவன் அந்த இடத்துல இறந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதோடு இந்த படத்தோட டைட்டிலில் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் ஒரு காலேஜில் இருக்க பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேர் ஜோய், இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும், பட் அவளால் வந்து ஓப்பனாக பேச முடியாது. அப்போது அவங்க ப்ரொஃபஸர் ஒரு க்வெஸ்சன் கேட்பார் குவாண்டம் தியரி பற்றி. நம்ம ஹீரோயினால் அதை ஆன்சர் சொல்ல முடியாது, ஆனால் அவளுக்கு ஆன்சர் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ பேசுனா தான் உன்னால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த சீனில் ஜேசன் வால்கர்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் வந்து பைக்கில் வந்து இறங்குறான். இவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இவனை காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் சீனில் காமிச்சோம் பார்த்தீங்களா, ஒரு பையனை, அந்த பையனை இப்போ காமிக்கிறாங்க. இவன் ஏதோ ஒரு கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், இவனோட பேர் பென். அதுக்கப்புறம் திருப்பியும் ஜேசனை காமிக்கிறாங்க. ஜேசனுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறாங்க யாரோ ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன பாக்ஸை கொடுக்குறாரு, இந்த பாக்ஸ் தான் நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லேருந்து தான் எல்லோரும் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரூம் வந்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போது ஹீரோயினோட ரூம்மேட், நான் இப்போ ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது டோரை திறக்கிறான். டோரை திறக்கும் போது அவளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு. அந்த ரூம்மேட் ஹீரோயின்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஸர்கிட்டேருந்து பார்சல் வந்திருக்கு. இந்த ப்ரொஃபஸர் யாருன்னு தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஹீரோயின்கிட்ட பேசினா பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீ வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட ஒரு பார்சல் வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா பார்சல், அதே மாதிரி பாக்ஸ் நம்ம ஹீரோயினுக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பென் வீட்டுக்கு வரான், பென்னுக்கும் அதே மாதிரி அந்த பாக்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பென், ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த ஜேசன் 3 பேரும் சேர்ந்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா பசில் நிறைஞ்ச பாக்ஸ். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரிக் இருந்தால் போதும், ஒரு பிரெயின் வேணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரெயினை யூஸ் பண்ணி தரக்கிறா. பென் பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்து அந்த பாக்ஸை உடைக்கிறான், அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆக முடியல. அதே மாதிரி நம்ம ஜேசன் அவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான், ஓப்பன் பண்ண முடியல. எப்படியோ 3 பேரும் சேர்ந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு டிக்கெட் வருது. இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ரூமுக்கு போகிறதுக்கான வழி. இந்த ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு $10,000 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ இருக்கிற அந்த 3 பேரும் போகிறதுக்காக பிளான் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பென் கரெக்டாக அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில், அந்த எஸ்கேப் ரூம் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருப்பான். அப்போ ஒரு கார் வந்து நிற்கும், அந்த கார்லேருந்து அமண்டான்ற ஒரு பொண்ணு வந்து இறங்குவா. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கேப் ரூமுக்குள்ளே போகிறதுக்காக டிக்கெட் வச்சுருக்கா. இவளும் வந்து அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறான். உள்ளே வந்த அமண்டா செக்யூரிட்டி கிட்ட நான் எஸ்கேப் ரூம் போகணும்னு சொல்கிறான். அப்போது செக்யூரிட்டி உங்களோட ஐடி காமிக்கன்னு சொல்கிறதுனால ஐடியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவகிட்டேருந்து செல்ஃபோன் வாங்குறான். செல்ஃபோன் எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் எஸ்கேப் ரூமோட அந்த பிக்சர் எடுத்துட்டிங்கன்னா அதனால தான் உங்கள் ஃபோன் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அப்போது அமண்டா வந்து
எந்த ஃப்ளோர்னு கேட்கும்போது தேர்ட் ஃப்ளோர் சொல்லி அனுப்புறான். தேர்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்டுக்குள்ள போகும்போது அப்போ அந்த செக்யூரிட்டி தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீசஸ் அப்படின்னா நீங்க எங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு நன்றின்னு அர்த்தம். இதை பார்த்த உடனே அமண்டாவுக்கு ஒன்றும் புரியல. இவன் எதுக்கு இதை சொன்னான்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் வந்து கேம் ஆட வந்திருக்கா, சர்வீஸ் பண்ண வரல. ஆனால் இவன் எதுக்கு இந்த வார்த்தை சொன்னான்னு சொல்லிட்டு அமண்டாவுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. அமண்டா லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக டேனின்றவன் உள்ளே என்றாராம். இவனும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ரூமுக்கு தான் வந்திருக்கான். இப்போ அமண்டா உள்ள வந்த உடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ன்ற ஒருத்தவங்க ஆட் ஆயிருக்கான் இந்த இதில் குரூப்பில். ஸோ இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு பேர், அமண்டா, மைக், ஜேசன், பென், அப்புறம் டேனி, அப்புறம் நம்ம ஹீரோயின், மொத்தம் ஆறு பேர் இப்போ இந்த எஸ்கேப் ரூம் வந்திருக்காங்க. இந்த ஆறு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ டேனி சொல்கிறான், நான் இது வரைக்கும் 90+ எஸ்கேப் ரூமை சால்வ் பண்ணியிருக்கேன், இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஸ்கேப் ரூம், இது வரைக்கும் இந்த எஸ்கேப் ரூம்லேருந்து யாருமே தப்பிச்சு வெளியே போனதே கிடையாது, நம்ம இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டோன்னா நம்ம தான் வந்து பெஸ்ட் இந்த வேர்ல்டு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ நம்ம பென் என்ன பண்ணுறான், எனக்கு வந்து சிகரெட் அடிக்காமல் இருக்க முடியாது, நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அவன் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். டோர் ஓப்பன் பண்ணால் அந்த கைப்பிடி கையோடு வெளியே வந்து இந்த மாதிரி பென் சொல்கிறான் லாக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அங்கே இருக்க எல்லாருமே நீ லாக்கை உடச்சிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பென் சொல்கிறான் இல்லை இல்லை நான் உடைக்கல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்துருச்சுன்னு சொல்லும்போது மைக் என்ன பண்ணுறாரு, போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ டேனி சொல்கிறான், இப்போ டேனி சொல்கிறான் இப்போ தான் எஸ்கேப் ரூம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ வந்து பசில் கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கும்னு கேட்கும்போது அப்போ அவன் சொல்கிறான் நம்பர்ஸ் இருக்கும், அதாவது ஒரு பசில்ஸ் இருக்கும், ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கும், அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம இந்த ரூம்லேருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். இது எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இது எங்கே வேணா இருக்கலாம், நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கணும், இதுதான் வந்து எஸ்கேப் ரூமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வாங்க எல்லோரும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் க்ளூ தேடிட்டு இருக்கும்போது மைக் என்ன பண்ணுவார், ஒரு புக்கில் புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது புக்கில் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒரு கட் பண்ணி ஸ்க்ரூ டிரைவர் உள்ளே வச்சுருப்பாங்க. மைக் வந்து ஸ்க்ரூ டிரைவர் வெளியே எடுத்துகிட்டு கைஸ் ஐஃபா நான் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அவன் வச்சுருந்த புக்கை பார்ப்பா. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 451 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கரெக்டாக பார்த்தீங்கன்னா பென் ஓப்பன் பண்ண டோரில் இருந்த ஒரு க்ளூவில் இருக்கும். அந்த 451 வச்ச உடனே அந்த ரூம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் மாதிரி ஹீட் ஆகிட்டே இருக்கும். இதனால் எல்லோரும் வந்து ஷாக் ஆவாங்க. என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் ஹீரோயின் நான் ஒன்றுமே பண்ணல, ஃபஸ்ட்டு க்ளூ வந்து 451 அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது யாரும் வந்து நம்பவே இல்லை. இவங்க என்ட்ரு ஆகும்போது ஒரு லேடி கிட்ட பேசுவாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லும் அந்த லேடி. அதனால் இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அந்த லேடி கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு நம்ம அமண்டா ஜேசன் ரெண்டு பையன் பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த லேடி கரெக்டாக எக்ஸாக்டாக சேம் வேர்டே மென்ஷன் பண்ணுவாங்க, நீங்கள் போய் உக்காருங்க உங்களுக்கு ஒருத்தர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவோன்னா இதே சேம் வேர்டு சேம் டோனு எந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் மாறாமல் இவங்க ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஜேசன் வந்து கையிலிருந்து ஒரு பொம்மை எடுப்பான். பொம்மை எடுத்து பார்த்த உடனே அது கீழே ஒரு லாக் இருக்கும், இந்த லாக்கு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் கீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ நம்ம டேனி என்ன பண்ணுவான், கரெக்டு இப்போ தான் நம்ம வந்து ஒரு கீயை தேடி கண்டுபிடிக்கணும், இது ஓப்பன் பண்ண மாட்டேங்குது நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஃபஸ்ட்டு க்ளூவை கண்டுபிடிக்கும் போது அவங்க இருந்த சீலிங் பார்த்தீங்கன்னா மைக்ரோவன் மாதிரி ஹீட்டாக உள்ளேருந்து வெளியே வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பென் என்ன பண்ணுவான், அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து பார்க்கும்போது அது வந்து ஜஸ்ட் பிளாஸ்டிக்காக மட்டும்தான் இருக்கும், அதை தூக்கி கீழே போடுவான். அதை தூக்கி கீழே போட்ட உடனே அந்த சைடில் இருந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி மைக்ரோவன் மாதிரி ஹீட்டாக மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ரூமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டே இருக்குது. அவன் அந்த பென் தூக்கி போட்ட அந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் ஒரு கீ இருக்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. அந்த கீயை எடுத்துகிட்டு நான் கீயை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜேசன் நீ வெயிட் பண்ணு, நீ தொட்டதுனால தான் எல்லாமே இப்போ ஆன் ஆகிடுச்சு, ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மைக்கு வந்து இதுதான் அந்த கீன்னு சொல்லிட்டு அந்த கீயை வாங்குறான். அப்போ ஜேசன் ஓகே நான் ஒத்துக்கிறேன் நீ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த கீயை வச்சு அந்த லேடி பேசிகிட்டு இருந்தா பார்த்தீங்களா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் ஒரு ஆள் வந்து உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த டோருக்கு பின்னாடி இருந்தது வெறும் பொம்மை மட்டும்தான். வாய்ஸ் ரெக்கார்டிங் வச்சு ஒரு பொம்மையை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பொம்மை மட்டும்தான் உள்ளே இருக்குது, வேறு யாருமே இல்லை. அப்போது இவங்க வெறும் ஆறு பேர் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு பொம்மையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலை ஜேசன் எடுத்து யாருன்னு கேட்கும்போது அப்போ அந்த ஃபோன் காலில் ரெக்கார்டிங் வாய்ஸ் இந்த மாதிரி எஸ்கேப் ரூமில் வந்து நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நீ ஃபோனு கட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜேசன் என்ன பண்ணுவான், காண்டில் ஃபோனை வைப்பான். ஃபோனை வறுத்து வச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இருந்த கொஞ்சம் ரூமும் பார்த்தீங்கன்னா இருட்டாக மாறிடும். சுற்றி இருந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோவன் மாதிரி ஹீட் ஆகிட்டே இருக்கும். இப்போது நல்லா பாருங்கள், இவங்க ரூம் பார்த்தீங்கன்னா
மைக்ரோவேவன் மாதிரி இருப்பாங்க. இந்த ஆறு பேரும் ஒரு மைக்ரோவேவன் உள்ள போய் மாட்டினா எப்படி இருக்குமோ இப்போ அப்படி தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கரெக்டான க்ளூவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த மைக்ரோவேவன் மாதிரி இருக்கிற ரூம்லேருந்து வெளியே வர முடியும். இல்லைனா இவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா கருகிடுவாங்க. இது உண்மையாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்க. அதனாலே அமண்டா ரொம்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. இப்படி இந்த மைக்ரோவேவன் மாதிரி ரூமில் மாட்டிக்கிட்ட இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருந்த ஜாக்கெட்லாம் அவுத்து போட்டுட்டு நார்மலாக இருக்க டிஷர்ட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஹீட்டாக இருக்கும்போது எதுவுமே போட முடியாது. ஸோ எல்லோரும் அவுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அமண்டா அவுத்துட்டு அவளுக்கு காற்று வாங்கிட்டு இருப்பா. இவளுக்கு வந்து ஹீட்னா பயம், ஃபயர்னா வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுவா. ஏன்னா இவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு போல இருக்கு பாஸ்ட்டில். அதனால் வந்து இந்த ஃபயருக்காக ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தண்ணியை தம்பி கொடுக்குறா. தண்ணி கொடுக்கும்போது அவளோட கழுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தழும்பு தழும்பாக இருக்குது. இதை ஹீரோயின் பார்க்குறா. ஆனால் அதை பற்றி எதுவுமே கேட்காம சைலண்ட்டாக வந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு க்ளூவை கண்டுபிடிக்கிறா. அந்த க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக வந்து க்ளோசெட்டில் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, எல்லோரும் உட்காந்து இந்த சென்டரில் ஒரு பிளேஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அந்த பட்டனை அமுக்குறா. அந்த பட்டனை அமுக்கின உடனே ஒரு சைட்லேருந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இந்த டோர் பார்த்தீங்கன்னா லைட்டாக கால் வச்சு தான் ஓப்பன் ஆகுது. அப்போ ஜேசன் தோ வழியில் கிடச்சிச்சு, நம்ம அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திருப்பி டோர் மூடிடும். அப்போ திருப்பி நம்ம ஹீரோயின் கிட்ட திருப்பி அதை ப்ளஸ் பண்ண சொல்லும்போது திருப்பி நம்ம ஹீரோயின் ப்ரெஸ் பண்ணுறா. ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா அமுகுது, கொஞ்சம் கால்வாசி இருந்துக்குது. அப்போ சுற்றி இருந்த மைக்கு, டேனி, அப்புறம் நம்ம பென், நாலு பேரும் சேர்ந்து அந்த பட்டனை அமுக்குறாங்க. பட்டனை அமுக்கும் போது டோர் ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. இப்போ வே கிடைக்குது வெளியே போகிறதுக்காக. இப்போ அமுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது வெளியே போக முடியும், இல்லைனா போக முடியாது. ஜேசன்னா சொல்கிறான், நான் ஜேசன், நான் ஏதாவது வேறு வழி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அவன் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு வழியெல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு டோர் லாக் ஆகிருக்கு. இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். அப்போது மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்பாருல. இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும்னு சொல்லி ஜேசன் கத்தும் போது அமண்டா வந்து நீ எத்துன்னு போன்னு சொல்லிட்டு மைக் சொல்கிறான். பட் அமண்டா வந்து இல்லை இல்லை நான் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு மைக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு உள்ளே கொடுக்குற அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் இருக்க நாலு பேருக்கும் ஹீட் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா உருகிட்டே வருது. இப்போ ஜேசன் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணி வேறு ரூமை கண்டுபிடிச்சிட்டான். அப்போது நீங்கள் வாங்க கைஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் பார்த்தீங்கன்னா உள்ள ரூமில் இருக்க நாலு பேரும் சேர்ந்து அமண்டா நீ போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழியாக உள்ளே போன அமண்டா ரொம்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்போ தான் அவரோட ஃபேஷ்பேக் காமிக்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர், இவளுக்கு வந்து ஏதோ ஒரு போரில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கு, அதனால தான் பயப்பட ஆரம்பிக்கிறா. அதே டைம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு வழி கண்டுபிடிச்சிட்றா. இப்போ அமைக்கிட்டே இருந்தால் எல்லாரையும் வெளியே போக முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறா, ஒரு கிளாஸில் தண்ணி பிடிச்சதுன்னு வைக்கிறா ஃபஸ்ட்டு. ஆனால் அது ஆஃப் கிளாஸ் தண்ணி தான் இருக்குது, அதனால் வந்து அந்த பட்டன் அமுக மாட்டேங்குது. ஸோ ஃபுல்லாக எடுத்து வந்து பிடிச்சி வைக்கிறா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அமைகிறது. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட பசங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, அந்த மை அது பென் அப்புறம் அந்த டேனி சொல்கிறான், நீ போயிட்டு அமண்டாவை பாரு, அமண்டா வந்து வெளியே போன மாதிரி தெரில அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நாவே பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் அந்த அதனால் நம்ம ஹீரோயின் அமண்டா பார்க்கறதுக்காக போகிறான். அமண்டா என்ன பண்ணுறா, உட்காந்து பயத்தில் பத்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோயின் நம்மக்கிட்ட போயிட்டு பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் மேலே வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே நம்ம அமண்டாவும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த ரூம்லேருந்து மேலே எழுந்துக்கிறா. இதே டைம் இந்த ரூமில் இருக்க டேனி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பென் இந்த ரெண்டு பேரும் ரூமில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போது அந்த ரெண்டு பேரும் பட்டனை விட்டு வெளியே வந்து இந்த தண்ணியை பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அப்போ தண்ணி பிடிச்சா வச்சா மட்டும்தான் அந்த பட்டனை அமுங்கும், இவங்களால் தப்பிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கிளாஸ் இருக்கு, மொத்தம் ஆறு ஓட்டம் இருக்கும், ஆறு பட்டன் இருக்கும். அந்த ஆறு பட்டனில் அஞ்சு பட்டன் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு, ஆறாவது பட்டன் மட்டும் ரொம்பவே இல்லை. ஏன்னா அப்போ தண்ணி இல்லை, ஏன்னா தண்ணி கொஞ்சமாக தான் அடிச்சிருப்பாங்க கரெக்டாக, அதனால் அஞ்சு இது மட்டும் தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பென்னுக்கிட்ட ஒரு சரக்கு இருந்திருக்கும், அந்த ட்ரிங்க்ஸை அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி கொஞ்சம் லெவல் அதிகமாக அதிகமாகவும் பட்டனை அமுங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நிரப்புறத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மேலே இருந்த அந்த மைக்ரோவன் இப்போ வந்து இதுவாக மாறிடுது, அந்த நெருப்பு கக்கிற இதுவாக மாதிரி மாறிடுது. அதனால் ரெண்டு பேருமே எப்படியோ ஃபில் பண்ணி உள்ளே இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த ஓட்ட வழியாக வெளியே வந்து இப்போ மேலே ஏந்து வெளியே வரும்போது கரெக்டாக அந்த ரூமே வெடிக்குது, வெடித்து ஃபுல்லாக நெருப்பு ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க மேலே ஏறி வரத்துக்கும் நெருப்பு வெடித்து தெதுறத்துக்கும் கரெக்டாக இருக்குது. இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரூமில் இருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போ ரெண்டு பேர் மட்டும் கிடையாது, இப்போ இவங்க ஆறு பேருமே வேறு ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லோரும் ரெண்டாவது ரூமில் இருக்காங்க. இந்த ரூம் மட்டும் வெளியே போனேன். இப்போ இந்த ரூமில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஏதாவது க்ளூ இருக்க தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அமண்டா என்ன பண்ணுறா, நான் இந்த கேமை குட் பண்ணிக்கிறேன் இதோட, என்னால் முடியாது, நான் இதோட இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமரா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பட் அந்த கேமரா ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்குது, யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்போ டேனி கிட்ட இருந்து நீ அவன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ மற்றவங்களாம் நீ எப்படி ஃபோனை எடுத்து வந்தால் கேட்கும் போது நான் அப்படியே மறைச்சி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் டேனி. அப்போ அமண்டா எடுத்து ஃபோனை பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த ஃபோனில் சிக்னல் இல்லை. ஸோ அவளால் வந்து எதுவும் பண்ண முடியல. இதே டைம் இந்த ஜேசன் அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா
சாவி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு டோர் இருக்கும், அந்த டோரில் வந்து ஒரு கீ லாக் லாக் இருக்கும், அந்த லாக்கு கீ தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஜேசன் வந்து ஈஸியாக கீயை கண்டுபிடிச்சிருவான். ஸோ அந்த கீயை போட்டு ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டில் ஒரு வேர்டு லாக் போட்டுருக்கும். அந்த லாக் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இப்போ இந்த ரூம் மட்டும் வெளியே போக முடியும். அந்த வேர்டு வந்து 6-letter வேர்டு. அந்த வேர்டு எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேசன் வந்து எல்லார்கிட்டையும் கேட்குறான். அப்போது மைக் வந்து ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டில் வந்து யூ வில் பி இன் அ ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியில் மென்ஷன் பண்ணுறதுனால இப்போ மைக் வந்து பிரசிடென்ட் நேமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜேசன் பிரசிடென்ட்டோட லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நிறைய நேம் சொல்கிறா. வெயிட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே டைம் பென் என்ன பண்ணுறான், செவத்தில் மாட்டிருந்த 7 மான்கொம்பை பார்க்குறான். அந்த 7 மான்கொம்பில் 6 மான்கொம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்குது, ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா டல்லாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஏதோ சந்தேகத்தில் அந்த மான்கொம்பு கிட்டே போகிறான். இப்படி அந்த 7 மான்கொம்பையும் பார்த்துட்டு இருக்க பென் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மான்கொம்பு கீழே ஒரு சில லெட்டர் இருக்கும், அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது, இவன் காரை டிரைவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான், அப்போது இவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற நிலைமை ஞாபகம் இப்போ வருது. ஸோ அதனால் வந்து நிறைய வேர்டு மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போது ஒரு சிம்பிள் வேர்டு ஒரு நேமை சொல்லும் போது அந்த நேமை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் பண்ண உடனே 6 பேரும் வெளியே வராங்க. இப்போ 2வது ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய திறந்த வழி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக பனிக்கட்டியால் நிறைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு மாதிரியே காமிக்கிறாங்க. ஃபுல் பிளேஸும் பார்த்தீங்கன்னா பனியால் நிறைஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெருசாக காமிக்கிறாங்க இதை. அப்போது பென் என்ன பண்ணுறான், உள்ளே அந்த மான்கொம்பையே பார்த்துட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே உள்ளே யாரும் போகவே முடியாத மாதிரி 2வது ரூமும் லாக் ஆகிருது. இப்போ 6 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே 3வது ரூம் மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சில்லாக இருக்கிறதுனால இப்போது இங்கேருந்து ஏதாவது க்ளூ கண்டுபிடிச்சி வெளியே போகணும். வெளியே வந்த எல்லோரும் ஏதாவது க்ளூ இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ டேனி என்ன பண்ணுவான், இது எவ்வளோ லென்த்து போதும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். போயிட்டே இருக்கும்போது அவன் கிளாஸ் தடுக்கி கீழே விழுவான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்ட் இருக்கும், அது கிளாஸால் கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸ் டச் பண்ணி கீழே விழுந்த உடனே ஒரு கிராக்கிங் சவுண்டு கேட்கும். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இது கிராக் விட்டு உழப்பு உடைய போகுது, ஏன்னா இது வந்து பனிக்கட்டு தண்ணிக்கு மேலே நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. அப்போ டேனியில் சொல்கிறான், இது வந்து உடையாது, ஜஸ்ட் வந்து சவுண்ட் எஃபெக்ட் மட்டும்தான், நம்மளை அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையானா இல்லை ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆனால் அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும், இது வந்து அப்படி நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதே டைம் திருப்பி கிளாஸ் தொடும்போது அந்த கிளாஸ் தொட்ட உடனே அது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா சில் காற்று வெளியே வருது. இந்த சில் காற்று பார்த்திங்கன்னா அந்த இடத்தையே வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டாக ஆரம்பிக்குது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் சரி ஓகே எல்லோரும் க்ளூவை தேட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் க்ளூவை தேட போகிறாங்க. அப்போ நம்ம ஜேசன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற ஒரு பெரிய டோரை பார்க்குறான், அந்த டோரில் வந்து ஒரு லாக் இருக்குது. ஸோ இப்போ அந்த லாக்கோட சாவியை தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோயின் அப்புறம் நம்ம அமண்டா அப்புறம் அந்த டேனி இந்த 4 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு க்ளூவை தேடிட்டு இருக்காங்க. இப்படி தேடிட்டு இருக்கும்போது அமண்டா ஒரு கோட்டை கண்டுபிடிக்கிறாள். இந்த குடூர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரே ஒரு கோட்டை தான் கண்டுபிடிக்கிறா. அப்போ 6 பேருக்கு ஒரே ஒரு கோட்டு. அப்போ ஜேசன் வந்து எங்கே கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம 6 பேருக்கு ஒரே ஒரு கோட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அமண்டா அங்கே இருக்கிற அந்த கேமராவை பார்த்து இந்த டைம் நான் விடமாட்டேன், இது எல்லாருமே ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்காக இதுவும் பிளான் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு போடுறாங்க இதை, ஏன்னா ஹீரோயின் தான் ரொம்ப ரொம்ப குளூரில் அடங்கியிருக்கா. இதே டைம் மைக்கு ஒரு உல்ஃபை பார்க்குறாரு, உல்ஃப் வந்து ஸ்டாச்சுவாக இருக்குது. இந்த உல்ஃபோட பார்வை மேலே ஏதோ ஒரு திங்ஸை பார்க்குது. இந்த திங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மைக் வந்து மேலே மரத்து மேலே ஏறி அதை எடுக்க போகிறாரு. அதே டைம் நம்ம பென் என்ன பண்ணுறான், நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிக்கட்டை உடஞ்சி ஒரு ஹோல் மாதிரி உருவாகுது. இந்த ஹோலில் இருந்து தண்ணி வந்து உள்ளே இருக்குது, அந்த ஹோல் மேலே இருக்குது. ஸோ இது உள்ளே ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுனே இருப்பாங்க. அப்போ என்னன்னா நம்ம மைக்கு மேலே போயிட்டு அந்த எடுத்த திங்ஸ் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிற தூண்டில். ஸோ அதை தூண்டிலை எடுத்துகிட்டு வந்து கத்துறான், நான் அதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ தேடிட்டு இருக்கும்போது ஒரு க்ளூவை படிப்பா, ட்ரூ நார்த் இஸ் அ லை. இதை பேஸ் பண்ணி அவகிட்ட வந்து ஒரு காம்பஸ் இருக்கும், அந்த காம்பஸ் எடுத்து பார்ப்பா. இந்த காம்பஸில் நார்த்து சவுத்து எல்லாமே காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நார்த்து காமிக்கிற அந்த திசையை நோக்கி போயிட்டு இருப்பா. அப்போ வந்து ஒரு பனிக்கரடி ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். அந்த பனிக்கரடிக்கிட்டே போன உடனே அந்த நார்த்து வந்து கரெக்டாக பனிக்கரடியை குறிக்கும். சரி, அந்த பனிக்கரடியை சுற்றிட்டு போகும்போது அந்த நார்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பனிக்கரடியை ரிவர்ஸில் வந்து காமிக்கும். ஸோ அந்த நார்த்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கரடியை சுற்றி வருது. அப்போ ட்ரூ நார்த் இஸ் அ லை ஏதோ ஒன்று காமிக்கிற மாதிரி அவள் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவள் என்ன பண்ணுறான், அந்த பனிக்கரடிக்கிட்ட போய் நிற்கிறா. அப்போது ஜேசனுக்கும் மைக்கும் சண்டை வருது, நீ என்ன அந்த மீன் பிடிக்க தூண்டில் வச்சு வேடிக்கை பார்த்துட்டுருக்க, என்கிட்ட கூட எவ்வளோ ஆள் இருக்கும் செக் பண்ணி பார்க்குறேன், கம்மியாக இருந்துச்சுன்னா உள்ளே போய் ஏதாவது க்ளூ இருக்கா செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கீழே போய் பார்க்குறதுக்காக அந்த இது தூண்டில் உள்ளே போடுவான். தூண்டில் உள்ளே போட்டால் அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும்,
கீழே டச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஜேஸ் என்ன சொல்லுவான்னா, இது ரொம்ப லாங் போகுது, ஸோ இது வந்து நான் எடுத்துக்கல, நீயே வச்சுக்க சொல்லிட்டு மைக்கிட்ட கொடுத்துருவான். மைக் வந்து சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருவான். இதே டைம் நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த கரடி வாய் உள்ள கையை விடுவான். கரடி வாய் உள்ள கையை விட்டு என்னத்தை நோண்டு எடுக்கும்போது கரெக்டாக ஒரு மேக்னெட் மாதிரி எடுத்துப்பா வெளியே. அந்த மேக்னெட் எடுத்துகிட்டு இவங்க எல்லாருக்கிட்டே வர்ணிக்கிறா. இப்போ அந்த எடுத்துன அந்த மேக்னெட்டை அந்த தூண்டிலில் மாட்டி கீழே அனுப்புகிறாங்க. கீழே அனுப்பிச்ச உடனே மைக் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெருசாக ஒன்று மாட்டிக்கிச்சு தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக மேலே எடுக்கிறாங்க. அப்புறம் மைக் வந்து அந்த உள்ளே மாட்டி இருக்க தூக்கும் போது பெரிய ஐஸ் கியூபுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாக்கோட கீ இருக்கும். ஜேசன் கண்டுபிடிச்ச அந்த ஒரு லாக்கோட கீ இருக்கும். இதை தான் இப்போது கரைச்சி ஓப்பன் பண்ணி ஆகணும். அந்த பெரிய ஐஸ் கியூப்பை கரைக்கிறதுக்காக இவங்கிட்ட பென்னுக்கிட்ட லைட்ரு கேட்பாங்க. பென் என்ன பண்ணுவான், கோவத்தில் லைட்ரு தூக்கி கீழே போடுவான். பென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் மேலே கோவமாக இருப்பான். ஸோ அதனால் பென் தூக்கி போகிற லைட்டரை நம்ம டேனி வந்து சரி நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து லைட்ரு எடுப்பான். லைட்டரை எடுத்து கொஞ்சம் திரும்பும் போது கரெக்டாக அந்த பனிக்கட்டி உடஞ்சி அவன் கீழே விழுவான். கீழே விழுந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை காப்பாற்றுறதுக்காக அலைவாங்க, எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் டேனி வந்து கத்திக்கிட்டே போவான், என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அந்த சொல்லாத மாதிரி ஒரு மாதிரி மூச்சு திணறி. ஏன்னா செம்ம கோல்டு வாட்ரு, உடம்புல போட்டால் எவ்வளோ சில்லுன் இருக்குன்னு தெரியும். அவ்வளோ குளிர்லையும் அந்த பையன் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் தேடுவாங்க, ஆனால் ஃபைனலாக டேனி இறந்து போகிறான் அந்த கோல்டு வாட்டர்லேயே மாட்டிக்கிட்டு. ஓ, டேனி செத்துட்டதுக்கப்புறம் எல்லோரும் பென்னுக்கிட்ட வந்து என்ன ஆச்சு அவனுக்கு, நீ தான் அவனை பார்த்த, நீ லைட்ரு எப்படி கரெக்டாக அந்த இடத்துல போடுவா அந்த இடத்துல பிரேக் ஆகிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பென்னுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, பென் வந்து என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் ஜஸ்ட் லைட்ரு தூக்கி போட்டான் அவ்வளோதான், அவங்க மேலே இருக்க கோபத்தில் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஜேசன் என்ன பண்ணுறான், நம்மக்கிட்ட இப்போ லைட்ரு இல்லை, ஸோ நம்ம லைட்ரு இல்லாமல் கையை வச்சு தான் வந்து கரைச்சி நம்ம சாவி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேசன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின், டேனி போயிட்டான் நீ லைட்ரு பற்றி கவலைப்படுறீ அப்படின்னு கேட்கும்போது, லைட்ரு முக்கியம் கிடையாது, டேனி முக்கியம் கிடையாது, நம்ம எல்லோரும் இப்போ வெளியே போனோம் அப்போ இதுதான் முக்கியம், இப்போ நம்மளும் வெளியே போகிறோன்னா நம்மளுக்கு பிரச்சனையாயிரும், கொஞ்சம் நீங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி பாருங்கள், நம்மளும் வெளியே போனால் மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லதுனால எல்லோரும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் அந்த ஒரு பெரிய கியூப் மேலே கையை வச்சு அதை கரைச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி கரைச்சிட்டே இருக்கும்போது எல்லோருமே மாற்றி மாற்றி அந்த கோட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லோரும் அவங்களோட உடம்பு வச்சு அந்த ஐஸ் கட்டியை உருக்கி கீயை எடுக்கிறாங்க வெளியே. கீயை எடுத்த உடனே ஜேசன் எடுத்துகிட்டு நான் அந்த கீ கிட்ட டோர் கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். எல்லோரும் வந்து டோரை எங்கே பார்த்து தேடிட்டே இருக்காங்க. அப்போ ஜேசன் போய்ட்டு அந்த டோர் கிட்டே போய் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் ஆகவே இல்லை, செம்ம கஷ்டப்பட்டு கதறிட்டே இருக்கிறான். அப்போ கரெக்டாக அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இந்த டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. ஜேசன் நீ ஓப்பன் பண்ணிட்டு டோர் அந்த பக்கம் இருக்கு, நம்ம வா அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இப்போ இதோட இந்த ஒரு பார்ட் நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இது அப்படியே இதோட கண்டினியூஷன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். அண்டர்லைன் சைனிங் ஆஃப், நான் உங்கள் எம்ஜே, பை, டேக் கேர்.